வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ். இந்த வீடியோவில் நம்ம அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கான ஃபஸ்ட் ஏஜுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து போயிட்டுருக்கு. அதில் கேட்ட குவஸ்டின் வித் ஆன்சரோட பார்க்கலாம். ஆகஸ்ட் 10 நடந்தப்போ கேட்ட குவஸ்டின் வித் ஆன்சரோட பார்க்கலாம். அவங்க மொத்தம் 15 லாங்குவேஜில் எழுதுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. அதில் தமிழ்லையும் நம்ம இது பண்ணுவாங்க, தமிழ்லையும் எழுதலாம். அதில் கேட்ட குவஸ்டின்ஸுகளை நம்ம பார்க்கலாம். கத்தி மூலம் எந்த உலோகத்தை எளிதில் வெட்டலாம்? சோடியம். பிஹெச் மதிப்பு தொடர்பான ஒரு கேள்வியை கேட்டாங்க. முன்னாடி கிரெடிட் கார்டு அறிமுகப்படுத்தப்பட்டது எஸ்பிஐ பேங்க். நோபல் வாயுக்கள் தொடர்பான கேள்வியை அந்த இடம்பெற்றிருந்தது. ஓசோன் உள்ள அணுக்கள் O3 என்பது 3 ஆக்சிஜன் அணுக்களால் செய்யப்பட்ட ஒரு மூலக்கூறு. அஸ்வின் 300 விக்கெட்டுகளை யாருடைய சாதனையினை வீழ்த்தினார்? டென்னிஸ் கீத் வில்லிங்கிற சாதனையை வீழ்த்தினார். அமெரிக்க பேச்சு தொடர்பானது ஒப்பந்தம் நடந்தது ரிலேட்டடாக. ஜப்பானில் இந்தியாவின் புல்லட் ட்ரைவ் ஒப்பந்தம் கையெழுத்திட்டம். மும்பையிலிருந்து எங்கு இயக்கப்படும் அகமதாபாத்துக்கு? கோவா முதலமைச்சர் மனோகர் பாரிக்கர், முன்னாள் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தார், ரிசைன் பண்ணிட்டு போயிட்டு கோவா முதலமைச்சர் அங்கேருந்து செலக்ட் ஆகிட்டார். தெற்காசிய மகளிர் ஹாக்கி கோப்பையை 2017 வென்றது தென்கொரியா. யார் ஏஸ் அகெயின்ஸ்ட் த ஆர்ட்ஸ் புத்தகம் எழுதினது? சானியா மிர்சா. கடிகாரத்தால் உருவாக்கப்பட்ட கோணங்களின் தொடர்பான கேள்விகள் இடம்பெற்றிருந்தது. இந்திய ஆண்கள் வாலிபால் அணி கேப்டன் யார்னா? குரேந்தர் சிங். தில்லி அரசு தலைமைச் செயலாளர் அன்சு பிரகாஷ். கெல்வின் பேரன் ஹீட் அளவான ரிலேட்டட் கொஸ்டின்ஸ், படம் நிறைவு தொடர்பான கொஸ்டின்ஸ், இரத்த உறவு தொடர்பான கொஸ்டின்ஸ், போன்மேஸ் அடிப்படையிலான கொஸ்டின்ஸ், 3-4 வினா அளவு அடிப்படையாக கொண்ட கேள்வி. பாகுபலி திரைப்பட இயக்குனர் யார்? ராஜமௌலி. ஜேபி மோர்கன் இந்திய தலைமை நிர்வாக அதிகாரி மாதவ கல்யாண். பீகார் துணை முதல்வர் சுஷில் மோடி. எலுமிச்சை நீர் எதனால் பால் போன்று மாறும்? கார்பன் டை ஆக்சைடு. நீராஜ் சோப்ரா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஈட்டி எறிதல். தனிமாட்டவணை தொடர்பான கேள்விகள், வாட்டர் இமேஜ் ரிலேட்டட், ஹீலியம் அண்ட் கார்பன் அணு தொடர்பான கொஸ்டின்ஸ், அறிக்கை மற்றும் முடிவுகளுடன் தொடர்பான கொஸ்டின்ஸ், பீசராய் விருது தொடர்புடையது மருத்துவத்துறைக்கான இது கொடுப்பானது. காற்றில் மெக்னீசியம் ரிப்பன் எரிந்த பிறகு என்ன நடக்கும்? எரிக்கப்படுவதனால் இது மெக்னீசியம் ஆக்சைட்டின் வெள்ளை தூளால் வந்து இதாகும். மீளுருவாக்கம் மற்றும் வளர்ப்பு தொடர்பான கொஸ்டின்ஸு இடம்பெற்றிருந்தது. அம்மோனியம் நைட்ரேட் கார்பனேட் வந்து அம்மோனியம். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் ஒளியின் சுருக்கம் சார்ந்தது, நீளம் அதிர்வெண் சார்ந்தது. 2012 பீட்டா நபர் யார்? அனுஷ்கா சர்மா. ரியோ ஒலிம்பிக் 2017 இந்தியாவின் கொடியேற்றவர் அபினவ் பிந்த்ரா. சிஏஜியின் இயக்குனர் ராஜீவ் மெகரிஷி. யார் தொலைபேசி கண்டர்? அலெக்சாண்டர் கிரஹாம்பெல். இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையில் ஹரிம சக்தி இராணுவ பயிற்சி நடந்தது? மலேசியா. பொருளாதார நோபல் பரிசு 2017 ரிச்சர்ட் எச் தாலோர். இயக்காற்றல் என்பது இயக்காற்றல் மற்றும் டயசாற்றல் ஆகியவற்றின் கலவை நிலையாற்றல். ஸ்பைஸ் ஜெட் ஏர்வேஸ் நிறுவன இணை நிறுவனர் அஜய் சிங். பதேபூர் சிக்ரி கட்டப்பட்டது அக்பரால். ப்ரௌனின் சூத்திரம். நேட்டோ எந்த ஆண்டில் நிறுவப்பட்டதுன்னா 1949 நார்த் அட்லாண்டிக் டிடி ஆர்கனைசேஷன். இது வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் 10 நடந்த கம்ப்யூட்டர் பேஸ் ஸ்டேஷனோட கொஸ்டின்ஸ். இது ரிலேட்டடாக தான் அவங்க கேட்டது. இன்னும் வர வீடியோலலாம் இனிமேல் நடக்கிற ஏஎல்பியோட கொஸ்டின்ஸையும் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.